தமிழரசு கட்சி. மன்னிக்கோணம், இன்றைக்கு சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கிறன்னு சொன்ன மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்குது. தமிழரசு கட்சி யார் வச்சிருக்கிறது இப்போ? ஏனென்றால் இன்றைக்கு அதில் கட்சியில் இருக்கிற பேச்சாளர் சொல்கிறார், தாங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு வாக்களிக்க அதை ஆதரவு கொடுக்க போகிறோம். அதில் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், தாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் மாவே செய்தான் சைநாதராஜ அண்ணன் சென்ற வாரம் சொல்லுகிறார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் வெல்ல போகிறார்கள். இன்றைக்கு வவுனியாவில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய துண்டு பிரச்சனத்தை வெளியிடுறார், வர்ற வழியில கிளிநொச்சியில பொது வேட்பாளருடைய மேடையில் இருறார். அப்ப இன்றைக்கு ஒரு வடிவேல் காமெடி ஒன்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி ரணில் விக்ரமசிங்கே ஒரு குத்து, சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு குத்து, பொது வேட்பாளர் ஒரு குத்துன்னா எல்லாம் செல்லாவாக்க தான் போ. கட்டாயமாக சஜித் பிரேமதாஸ் வந்தவுடனே உங்களுக்கான 10 பேஜ் காணி நான் வாங்கி கட்டாயம் இந்த பேரை வாங்கி கொடுப்பேன். சஜித் பிரேமதாஸ் சார் பேசியிருக்கோம், நம்ம கட்டாயமாக எங்களுடைய 48 அம்ச கோரிக்கை வச்சிருக்கோம். முதலாவது எங்களுக்கு காணி உரிமை, ரெண்டாவது வாழ்வாதார பிரச்சனை, மூன்றாவது கல்வி சுகாதாரம், இந்த பிரச்சனைலாம் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், மலையகத்தை வந்து சலுகைகள்னால நான் மாற்ற போறது கிடையாது. மலையகத்துக்கு கல்வியை கொடுத்து நாங்கள் வளர்ப்போம், பொருளாதாரத்தை மையப்படுத்தி ஒரு திட்டத்தை உருவாக்குவோம். அதனால தான் நாங்கள் மலையக சாசனம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறதுக்கு பேர் வீரம் கிடையாது, நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும். இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், நாங்கள் நிற்கிற பக்கம் தான் ஜெயிக்க போகுது. ஜீவன் தொண்டமான எங்கும் போக போறதும் கிடையாது. நாட்டிலே நாங்கள் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, எங்களது அரசியல் பகிர்வுகள் வருவதென்றாலும் நாடு முதல் இருக்க வேண்டும், எங்களது வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வளங்கள் எங்களது இளைஞர்கள் திறமை உரிய முறையிலே வளம் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்திலே அந்த கொள்கையெல்லாம் புரிந்தவர் உங்களுக்கு தெரியும், எங்களால் இயலும் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு நல்லதொரு விஞ்ஞாபனத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தந்திருக்கின்றார். நாடு முழுவதும் இன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது, வடகிழக்கு மக்களும் இன்று தீர்மானித்து முடித்து விட்டார்கள். சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கணும். கடந்த காலங்களில் இந்த நாட்டை இல்லாம செய்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் அங்க போனார். ஒரு லொத்தன்ல கிடைச்சி ஜனாதிபதினு அதை போய் எடுத்துக்கிட்டு அவர் போய் அவங்கள காப்பாத்தினாரு. அந்த காப்பாத்தின இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு அவரோட போய் சேர்ந்திருக்குது. 92 பேர் போய் சேர்ந்திருக்காங்கன்னா அந்த கூட்டம் தான். இந்த 5 வருஷத்துல நம்ம விட்டுவிட்டோம்னா எதிர்காலத்துல நம்ம நம்ம நம்முடைய வாழ்க்கை சூன்யமாக மாறுவதற்கான சூழ்நிலை தான் இருக்கு.